அந்நியகரங்களே எல்லாரும். ஏன்னா ஒவ்வொரு கிறுக்கு ஒவ்வொருத்தையும் எனக்கெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு மேல ரொம்ப ஆர்வம். மூணு மாடுலாம் வளர்த்தேன். அன்பாலயம் கட்டடத்துக்கு இல்லாமல் மாட்டை வைக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த மாதிரி தம்பிகளுக்கெல்லாம் கிரிக்கெட் ஆர்வம், எந்த கலை ஆர்வமும் எந்த விளையாட்டு ஆர்வமும் உங்கள் மத்தியில் இருக்கலாம், ஆனால் பள்ளிக்கூடத்தை மட்டும் மறந்துடாது. எப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்து சிவத்தை பார்க்கும்போதே இவங்க எல்லாத்துக்கும் இது மாதிரியே தெரியும். உடைய பட்டி முதுகும் அவன் கட்டி வச்சிருக்காரு, அவர் தண்ணி தொட்டி சமாதி சமாதி மாதிரியே தெரியும். பெண்கள்லாம் இங்கே கூடியிருக்கீங்க, கதைக்கு வரேன். எங்க குடும்பம் பெரிய குடும்பம். எங்க அப்பா குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர். எங்க அப்பா பேரு சவ்வூர் பேர் நம்பிராஜ். எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு சோகம் மியூசிக் வாச்ச ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் கலைஞர். நீ ஏன் அவர் என்ன ஜெட்டா அவர் எலெக்ஷன் எடுத்து தோத்து போனாரா? எங்க அப்பா நங்கை மோகனி, சீ எங்க ஆத்தா நங்கை மோகனி. ரெண்டு பேர்த்துக்கு நான் பிள்ளை. ஏழு ஆண் குழந்தை எங்க அப்பாவுக்கு, பொம்பளை பிள்ளையே இல்லை. புளிய மரத்தெல்லாம் கட்டி ஏறினாரு எங்க அப்பா. புளிய மரம் ஒழிப்பிட்டு வந்து தலைமாட்டில் வச்சு படுக்க. எங்க அப்பா போகாத கோயில் இல்லை. அங்கெல்லாம் போய் உண்டை கட்டி வாங்கிட்டுப்பா. என்ன எப்படியாவது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். சரி, என்னைய செல்லமா எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் அழைப்பார். எப்படி மகனை வீரத்தை வேண்டார். நேத்து காலையில நான் படக்குன என்னடா கோத்தான்ட்டேன். வெளியே உட சொத்துல பங்குலின்ற நான் திருப்பி காலையில விழுந்து தெரியாம சொல்லிவிட்டேன். தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை. சென்னையில அப்படித்தானப்பா பேசுறாங்க. அவங்க பேசுவாங்க, நீ பேசாதப்பா. என்ன சொல்றாங்க சொல்றேன், இந்த ஷூட்டிங் எல்லாம் போகும்போது இந்த ஜிகரதந்த டூ லாரன் சார் நடிக்கும் போது இந்த சாப்பாடு டிபார்ட்மெண்ட்ல கூட சென்னை ஆளுதே உட்காந்துருப்பான். அவங்க என்னை கேட்பாங்க, நோ புய் கோயம்பு ஊத்தவா, புய் கோயம்புவேன், கோயம்பு ஊத்தவான். ஒரு மயிர் ஊத்தவன் கோப்பான். கோயம்பு நல்லா இருக்கான். ஏன்னா தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை. சென்னையே பாஷையை பத்தியெல்லாம் ஆனா எத்தனை நல்லா பாத்தீங்களா கலக்க போகுது. யாரெல்லாம் எத்தனையோ மாநிலம், எத்தனையோ நாடு, எத்தனையோ மாவட்டம், எத்தனையோ ஊர்ல இருந்து கலைஞர் எல்லாம் விஜய் டிவியில பங்கேற்றுனா. ஆனா அங்க நின்றான் ஒரு தமிழன், அவர் தான் மதுரை முத்தண்ணே. நம்ம பகுதியில் உள்ள தமிழ புதுக்கோட்டை எல்லாமே நம்ம தமிழ் தான். இதை அடிச்சுக்கவே முடியாது. தஞ்சாவூர் தமிழ் வந்து சுத்தமான தமிழ். அவ வருவாவ, அவ போவாவ, ஏன்னா அவர் ஊரை வெத்தலை போடுவாங்க. ஆனா தஞ்சாவூர் தமிழ் உண்மையிலே அதே தித்திப்பு. இனிப்புக்கு உண்மையான பேர் வந்து தித்திப்பு. இங்கிட்டு வா அங்கிட்டு வான்னு நம்ம சொல்லுவான். அவங்க அந்தாண்ட இந்தாண்ட நவுரு அப்படித்தானே அவங்க சொல்லுவாங்க. அருமையான தமிழ் வளர்த்த சங்கம் அளித்த தமிழ் இந்தவர் சொன்ன சோர்ல ரெண்டு பேர் கலந்து தோனியை நினைச்சு போய் ஒண்ணுக்கு வந்துட்டு வாங்கப்பா அரை லிட்டர். எங்க அப்பா 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 இந்த தருவ முனிய சொல்ற அருளோடுதான் நாங்க இன்னைக்கு தப்பிச்சோம். நீங்க மட்டும் அன்னதானம் ரோட்ல ஓடலன்னா எங்க மகேந்திரா வேணும் டிரைவர் இதுல இறக்கிருப்பாரு. வீடு சுத்தி இங்கே நின்று இருப்பேன். நாங்க பத்து நாள் இங்கே கடந்திருப்போம். சாமி எங்களை காப்பாத்து. அப்ப பொம்பளை பிள்ளை இல்ல. எங்க அப்பா மகனை வீரத்தேவா இதுல பாடினது யாரு காட்டுக்கு போனோம்னு சொன்னார். நான் எங்க அப்பாவும் காட்டுக்கு போனோம். வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளம், ரெண்டுக்கு நாலு குழி. அந்த குழிக்குள்ள என் தங்கச்சி வள்ளி. வள்ளி தூக்கத்துல என் தங்கச்சி நான் கிள்ளி. இரண்டு கையில் என் தங்கச்சி அள்ளி. அவளுக்கு வாங்கி கொடுப்பேன் இதுவரை குந்து மல்லி. எங்க அப்பையும் செத்தா அப்பாட்டா கோத்தா கொல்லி. ஐயா கேரளத்துக்கு நீங்க தான் வரணும். ஒத்த பிசுறு இல்லாம சுடுகாடு வரைக்கும் இப்படி எல்லாம் டைலாக் பேசி இந்த காசை வாங்கி நான் உணர்ச்சியா செலுப்பினேன். ஏன் தங்கச்சி வள்ளி இரண்டு மாதத்துக்கு முன்னாடி, ரெண்டு மாதம் இருக்கும் என் தங்கச்சி. திடீர்னு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு என் தங்கச்சி கன்சீவ் ஆயிட்டான். ஐயோ மன்னிக்கணும், ருதுவாயிட்டான்.
என் தங்கச்சி மலர்ந்து விட்டது. என்னது எங்க குல வழக்கம் என்னன்னா, ஆண்கள் சீட்டாடுவதும் பருவம் மலர்ந்த பெண்கள் பிறத்தி பால் கண்டுவதும் குல வழக்கம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவம் அடைந்த பெண்கள் திணைப்புணம் காப்பதும். இன்னைக்கு தங்கச்சி வள்ளிய நாங்க அழைச்சுக்கிட்டு காட்டுக்கு போனோம். ஆனா இன்னைக்கிட்ட நாங்க வாழ்க்கையிலேயே உண்மையான காட்டை பார்த்திருக்கோம். பக்கத்துல வயக்காடு, இங்கிட்டு பார்த்தா கம்மா, இங்கே பார்த்தா உழுது தொழில் அடிச்ச இடம். இன்னைக்கிட்ட உண்மையான காட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். சில ஊர்லாம் சிமெண்ட்ல நின்று காவ காப்போம்னு சொல்லுவோம். நம்புமையே தம்பி, இந்த வைக்க குளம் என்ன பாவம் பண்ணுச்சோ, ஆளுக்கு மட்டும் அழிந்து போய் மாட்டுக்கு போட்டுவாங்கப்பா. இந்த என் தோழி பெண் வர வேண்டும். அண்ணே என் அழகு பூங்கொலையே, தன்னங்கன பொன் தலை கடிக்கும் தலை கடிப்பாட்டு. அதுக்கு யாராவது பஸ்டாம் தேடி அடிப்பா, நான் சாதம் கிடைக்கிறேன். இதுக்காக விட்டீங்க, தங்கச்சி வள்ளிய காட்டு கூட்டிட்டு போன கண்ணே. தங்கச்சி என்னோட மீனாட்சி, நீ சொன்னது சொன்னதை அடங்கோப்புறே. அம்புலிய அம்புலிய இந்திய கிரிக்கெட் டீம் முன்னாள் கங்குலிய கங்குலியே, எத்தனை மாநிலமும் கிரிக்கெட் போட்டியில சென்னைத வென்றதடி செல்ல தங்கமே. எத்தனை நாளதான் காத்திருந்தோம் தோனியோட கேப்டன்ஷிப்பு சூப்பர் தான். எத்தனை மாநிலம் விளையாண்ட கிரிக்கெட்டில தமிழ்நாடு வென்று வந்தா சந்தோஷமுங்க சந்தோஷமுங்க. கை தட்டலாம், வீட்டு போய் அஜினூர் இருந்து அறிஞ்சுவாங்க. அள்ளி எடுப்பே மற்ற
நூறு வருஷத்துக்கு நல்லா எல்லாரையும் சொல்லு. எந்த ஊர்லயாவது பப்புல குருவா அப்படி போட்டு வருவாங்களா? எந்த ஊர்லயாவது வள்ளி இப்படி கரகந்த குருவ போல மாதிரி வந்து நிக்கிறது தெரிஞ்சு பேசாதே. முதல்ல நீ வள்ளி மாதிரி வந்து நிக்கிற, என்ன சடங்கு சுத்தர வந்து நிக்கிற மாதிரி நிக்கிற. எப்படி நிக்க சொல்ற நீ? இத பாரு, கருவாடு வரக்குறவன் போல மாதிரி. நான் பாரு ஊர்ல வெதனல் வாங்குறேன். எப்படி நீ கேவலப்படுத்தி சொல்லு நீ. அதா அப்பா பேச தெரியுது அப்பா. நம்ம அப்பத்தா செத்ததுக்கு வாச்சதுக்கு இன்னும் நாள் ஆக்கலையம்மா. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, வெதர்ல லேசா கட்டிட்டு அப்பான்னு ஆனந்தமான அழுகுறதுக்குள்ள ஒப்பு வச்சு ரெண்டு பேரும் அடிச்சுட்டீங்களா? உங்க ஊர்ல கள்ளிச்சேரியில இப்படிதான் சந்தோஷமா சொல்லுவாங்களா? அப்பா 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 என்னமா நினைத்தான். ஆத்தா நோண்ட ஆரம்பித்தா. என்னது அம்மா மணிக்கட்டியோட கலக்கம் படுத்து அடிச்சு விட்டான். அம்மா எப்பாவது சும்மா உட்காந்துருப்பாங்க, புள்ள விட்டு சமைக்காம உட்காந்துருக்கு. எந்த எந்த வேலை சொல்லுவாரு? ஏன் அப்பா நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து சேர்ந்து காசு வெட்டி போட சொல்லியிருக்காரு. உன் பழக்கம் உன்னை விட்டு போக மாட்டேங்கிறார். பழமையை புத்தி இல்லத்தா, காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. காடு எந்த காட்டுக்குனே? நம்ம எல்லாத்தையும் காட்டுல போய் விறகு வெட்டு வந்து மூட்டை போட சொல்லியிருக்காரு. அப்போ நீ நினைக்கணும் தினைக்காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. அப்படியே போட்டாலும் இந்த மலை ஈரத்துக்கு புகையுமேனே. புகஞ்ச என்ன வைக்கக்குள்ள எதுக்கு வச்சிருக்கா? சேர்த்து வச்சு எரிச்சிடும். கிடையாது. அதே நம்ம அப்பா பார்த்தா அம்மா அவிச்ச இட்லியை போட்டா அன்னைக்கே எடுத்து வச்சிருக்காங்க. அது மேகம் அண்ணே, மேகம் மேகம் ஊர்ல அது மேகம். அப்படி வெண்மேகம் அண்ணே அது. சரி அது மேகம். இது ஊரை என்ன சத்து கொண்ட உருட்டுன மாதிரி இருக்கு. என்ன மலைகள் மரம் ஒரே குச்சியில முடிச்சு விடுங்க. காலையில உல வைக்கணும். இந்த ஊர்ல ஏன் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவேன். அக மோசமா நம்ம ஊர் ஆம்பளைய சொல்லு பச்சு கேட்காம நாடகத்தை போட்டு காசை வீணாக்குறாங்களே. இவங்க ஒழுங்கா நடிக்கிறாங்களா இல்ல ஏச்சிட்டு போறாங்கன்னு பாக்குறதுக்காக. அப்ப இங்க இருந்து போனவங்களா? இங்க இருந்து போனாங்க. இவங்க போனவன்னா இவங்களை மீறி நம்ம இங்க போனோம்னா அவங்க விளக்கம் பார்த்துட்டு வந்து நிப்பாங்க. ஓடிட்டு ஒவ்வொருத்தர் காலையும் 2 கிலோ செகதி ஏறிடும். அப்புறம் நீ நான் இப்படித்தான் நடந்து துடிக்குது மனசு. Yeah.
தக்க மரியாதை போலாமா? போலாமே.